நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் பாதம் பணிந்து உங்களை இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி நற்பவி யோகிராம் சுரத்குமார் அதாவது தனி மனிதன் ஒருவன் வெற்றி அடையணும் அப்படின்னா அவனோட மூலாதார சக்கரம் சிறப்பாக இயங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் பேசியிருக்கேன் அதாவது முதுகு தண்டு வடத்தோட முடிவில் வால் எலும்பில் ரூட்டா ரூட்டடாகியிருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் பேசிக் சக்கரா அப்படின்னு சொல்லி பிராணி ஹீலிங்கில் சொல்லுவோம் இந்த சக்கரம் வந்து நல்லா எந்த அளவுக்கு கரெக்டாக நார்மலாக ஆக்டிவேஷனில் இருக்கோ அது அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தனிமனிதரோட வெற்றியும் அமைந்திருக்கிறது நே ஃபேம் அண்ட் நேம் அப்படிங்கிறது இந்த மூலாதார சக்கரம் தான் நிர்வாக அதாவது நிர்வாகம் பண்ணுது அப்போ அந்த இடத்துக்கு அந்த மூலாதார சக்கரத்திற்குரிய கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரு இந்த ரெட் கலரை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம் இது ஒரு விஷயம் இது போலவே இந்த மூலாதார சக்கரத்திற்குரிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் இந்த விநாயகரை வந்து நம்ம வழிபாடு பண்ணும் பொழுதும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்குள்ள அனைத்து தடைகளையும் தடங்கல்களையும் நீக்கக்கூடிய ஒரு விஷயம் விநாயகர் வழிபாடு இதுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம போகும்போது ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது சிதறுகாய் உடைக்கிறதெல்லாம் ஒரு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா நமக்குள்ளே தலையை சுற்றி நம்ம உடைக்கிறோம்ல நம்ம ஆறாவில் உள்ள நெகட்டிவிட்டியை அந்த தேங்காய் வந்து அப்சார்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ண ஒரு கருப்பாக ஃபுல் நம்ம ஆறாவில் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அந்த தேங்காய்க்குள்ளே போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு தலையை சுற்றிட்டு அந்த தேங்காய் ஒரு விநாயகர் கோயிலில் உடைச்சிட்டு போறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிச்சயமாக கிடைக்கும் இது போல் செதறுகாய் உடைச்சிட்டு தான் நீங்கள் வந்து விநாயகரை பிரார்த்தனை பண்ணும் ஒரு அருகம்புல் வாங்கி வச்சு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறது நல்ல விஷயம் விநாயகரை இது இதுக்கு இது போலவே இந்த மூலாதார சக்கரத்தை இன்னும் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் ஒவ்வொரு நாளும் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு பாடல் இருக்குது அந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து கேட்கணும் நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதான் வந்து உங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே பரவறதை நீங்கள் உணர முடியும் அதாவது ஒன்பது கோலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பட்டி போற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டு வந்து இந்த மூலாதார சக்கரத்தை இயக்கிறதுல முதன்மையான ஒரு பாடலாக இருக்குது இந்த பாட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்கன்னா தான் ஒவ்வொரு கிரகங்களையும் எப்படிலாம் நம்ம வந்து வழி வந்து அந்த இடத்துல தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படியே மன அலை கண்ணை மூடிட்டு இந்த ஹெட்ஃபோன் போட்டுட்டு இந்த பாட்டை கேட்டிங்க அப்படின்னா அப்படியே அப்படியே அதிர்வு அலைகள் வந்து உங்கள் உடம்பு முறை பரவறதை அப்படியே நீங்கள் வந்து உணர முடியும் அப்படியே அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாகிடுவீங்க ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிது அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலாதார சக்கரம் சோம்பலாக நிச்சயமாக இருக்க மாட்டீங்க ரொம்ப குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப அதிகப்படியாக குறும்பு பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இடங்களில் கூட இந்த பாடலை போட்டு விடுங்க அந்த சக்கரம் வந்து அமைதியாகிட்டு அந்த சக்கர வந்து நாரும் எந்த எந்த ஒரு சக்கரமும் வந்து அதிகப்படியாக இயங்கினாலும் பிரச்சனை தான் குறைவாக இயங்கினாலும் பிரச்சனை தான் அப்போ சமநிலையில் ஒரு மனிதனோட சக்கரம் இயங்கும் போது தான் அந்தந்த சக்கரத்துக்குள்ள விஷயம் நமக்கு நடக்கும் இதில் முதலாவது நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மூலாதார சக்கரம் வந்து நம்ம வந்து இயக்கணும் அப்படின்னா இந்த பா நிறைய வழிமுறைகள் இருக்குது ஹீலிங் இருக்குது எனர்ஜரைஸ் பண்ணிக்கிறது அதுக்கெல்லாம் நிறைய கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும் பரவாயில்ல இதுக்கெல்லாம் முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒன்பது கோலம் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கு இல்லைங்களா அந்த பாட்டை கேளுங்க அதில் ஒவ்வொரு கிரகத்தையும் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா மைன்யூட்டாக கவனமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களை ஆறா கிளென்சிங்காக உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் கிளியர் ஆகும் ஒவ்வொரு நாளையும் இதை கேட்கறதை வழக்கமாக வச்சுக்கோங்க இரவு தூங்கும்போது கூட தாராளமாக கேட்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் நல்ல விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி அடையணும் இதுதான் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையுமே அப்படியே கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே போட்டுகிட்டே போகக்கூடாது ஒரு விஷயம் நமக்கு பிரபஞ்சம் காட்டி கொடுக்குதுன்னா அந்த விஷயம் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய த்துக்கு ஒரு சாவியை இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் அந்த தடங்களாக இருக்க அந்த பூட்டை அந்த சாவி போட்டு திறந்துடணும் இதுதான் புத்திசாலி தானே இதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக மாபெரும் வெற்றி காத்திருக்கிறது ஆலிஸ்வெல் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லுங்கள் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அப்படிங்க எனக்கு எல்லாம் கைகூடும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் வெற்றி ஜெயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி